அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஈகோசிஸ்டம் லெசன், அதாவது ஏழாவது லெசன் இருக்கு இல்லையா உங்களுடைய பாட்னி 12th ஸ்டாண்டர்ட் புக்கில், அந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 4 நாம் இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1, 2, 3 மூணு க்வெஷ்சன் டிஸ்கஸ் பண்ணி 9 க்வெஷ்சன் முடிச்சிருந்தோம். இதில் 10th க்வெஷ்சனை நாம் பார்க்க போகிறோம். இதில் சூழல் மண்டலம் அப்படிங்கிறது தான் லெசனோட டைட்டில். தாவரவியல் புக்கில் 12th வகுப்பு பாடத்தில் இருக்கிறது, ரைட்டா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து 10th கேள்வி என்ன அப்படின்னா, 10% லா. இந்த 10% லா பொறுத்தவரையில் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் படித்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இதில் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் கலந்து போட்டிருக்கிறதுனால இதில் க்வெஷ்சன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக, இவ்வளோ பெருசாக சார் எழுதணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஆனால் புரிஞ்சு எழுதுனீங்க அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும். இப்போ நான் சொல்கிறது கீவேர்ட்ஸை மட்டும் சொல்கிறேன், அந்த கீவேர்ட்ஸை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, அல்லது உங்கள் பேப்பர் பேனாக வச்சுக்கிட்டு அதை எழுதிட்டுருங்க. எழுதிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லிண்டுமேன் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார், 1942 வருஷம், ரைட்டாக? தமிழ்லையும் லிண்டுமேன் தான், 1942 தான். இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட்டு ஆர் எனர்ஜி, ரைட்டா? ஃபுட் எனர்ஜின்னு கூட போடலாம், ரைட்டா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட் எனர்ஜி, அதாவது உணவுப் பொருட்களிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலானது ஃப்ரம் ஒன் ட்ராபிக் லெவல் டு அனதர் ஒன் ட்ராபிக் லெவல், ஒன்லி அபவுட் 10% ஸ்டோர்டு, ரைட்டா? அதாவது ஒரு ட்ராபிக் லெவலில் 10% மட்டும்தான் அது ஸ்டோர் ஆகுது, ரைட்டா? அதாவது ஃபுட், ஒரு ஃபுட் செயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபுட் செயினில் வந்து ஒரு ட்ராபிக் லெவல் இருக்குது, அடுத்த ட்ராபிக் லெவல் இருக்குது, அடுத்த ட்ராபிக் லெவலுக்கு மொத்தம் 4 ட்ராபிக் லெவல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதில் முதல் ட்ராபிக் லெவலில் இருக்கிறது வந்து அடுத்த ட்ராபிக் லெவலில் வந்து ரெண்டாவது ட்ராபிக் லெவலில் இருக்கிறது முதல் ட்ராபிக் லெவலில் இருக்கக்கூடியதை சாப்பிடுது. ஊட்டமட்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா அது? ஸோ அப்படி சாப்பிடும் பொழுது ரெண்டாவது ஊட்டமட்டத்தில், மூணாவது ஊட்டமட்டத்தில், எந்த ஊட்டமட்டத்தில் நீங்கள் எடுத்தீங்கனாலும் அது வந்து 10% மட்டும்தான் ஸ்டோர் ஆகுமா, ரைட்டா? அதாவது இப்போது வந்து புல் இருக்குது அப்படின்னாக்கா புல்லை வந்து எலி சாப்பிடுதுன்னு வச்சுக்கலாமே. அந்த எலி புல்லிலிருந்து எலி சாப்பிடுதில் அது 100% உணவுன்னு வச்சுக்கோங்க. அந்த 100% உணவில் 10% உணவு மட்டும்தான் எலிக்குள்ளே இருக்குமாம், மீதி 90% செலவழிக்கப்பட்டுருமாம். எப்படி? ரெஸ்பிரேஷன் மூலமாக, ரைட்டா? அதே மாதிரி அந்த எலியை திங்கிற பாம்பு இருக்குல்ல, எலிக்கிட்ட இருந்து 100% உணவுப் பொருளை வந்து பாம்பு பெற்றிருக்குது. அப்போ அந்த பாம்புக்கிட்ட இருக்கக்கூடியது, பாம்புக்கிட்ட ஸ்டோர் ஆகக்கூடியது 10% தானாமா, மீதி 90% பாம்பு வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணி வெளியே விட்டுருமா. இப்படி பாம்பு எலி மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமும் ஏதாவது ஒரு ஊட்டமட்டத்தில், ஏதாவது ஒரு ட்ராபிக் லெவலில் தான் இருக்குது. அந்த ட்ராபிக் லெவலில் அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிறது. இப்போ நாம் ஆடு மாடு சாப்பிட்றோம், அல்லது நாம் புல் சாப்பிட்றோம், புல்லுனா நெல், அதிலிருந்து உணவுப் பொருட்கள்லாம் தாவரங்கள்லேருந்து தானே கிடைக்குது. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக நாம் சாப்பிட்றோம். ஸோ அப்படி சாப்பிடும்போது அதுக்கிட்டேருந்து எனர்ஜி 100% நமக்கு வருது. ஆனால் நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய, உடம்புக்குள்ளே ஸ்டோர் ஆகி இருந்த பாருங்கள், இந்த மாதிரியான ப்ரோட்டீன், இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து 10% தான் நம்ம உடம்புக்குள்ளே ஸ்டோர் ஆகுமா, மீதி வெளியில் விடப்படும். எப்படி? ரெஸ்பிரேஷன் மூலமாக. ரெஸ்பிரேஷன் எனது எனர்ஜியை எடுத்து வெளியே செலவழிச்சிடும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது கூட ரெஸ்பிரேஷன் மூலமாக தான் செலவழிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஸோ அப்படி 90% செலவாயிருமா, இதை வந்து நீங்கள் புரிஞ்சு எழுதணும், ரைட்டா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ட்ராபிக் லெவல் டு அனதர் ட்ராபிக் லெவல், ஒன்லி அபவுட் 10% இஸ் ஸ்டோர்டு அட் எவ்ரி லெவல், ஒவ்வொரு ட்ராபிக் லெவல்லையும் 10% மட்டும்தான் ஸ்டோர் ஆகுது. தமிழில் எழுதுறதா இருந்தால், உணவு வழி ஆற்றல் ஒவ்வொரு ஒரு ஊட்டமட்டத்திலிருந்து அடுத்த ஊட்டமட்டத்திற்கு கடத்தப்படும் பொழுது, அதாவது ஆற்றலானது ஒரு ஊட்டமட்டத்திலிருந்து அடுத்த ஊட்டமட்டத்திலிருந்து கடத்தப்படும் பொழுது, ஒவ்வொரு ஊட்டமட்டத்திலும் 10 விழுக்காடு மட்டும்தான் சேமிக்கப்படுகிறது, அவ்வளோதான், ரைட்டா? இந்த பாயிண்ட்டை தெளிவாக புரிஞ்சு எழுதிட்டீங்க அப்படின்னாக்கா 10% ஓவருங்க. நெக்ஸ்ட்டு வந்து 90% என்ன ஆகுது, இஸ் ஸ்பெண்ட் அஸ் ரெஸ்பிரேஷன் அண்ட் டீகம்போசிஷன், ரைட்டா? செரித்தலுக்கும், சாரி, சுவாசித்தலுக்கும் சிதைத்தலுக்கும் வந்து வெப்பமாக அது வெளிவிடப்படுகிறது. இங்கே வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டுன்னு நீங்கள் எழுதணும், அந்த ஹீட்டுன்ற பாயிண்ட்டை நான் விட்டுருக்கேன், நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. ஸோ ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு தான். மூணாவது இந்த லிண்டிமன்ங்கிற பாயிண்ட்டு, இதை எழுதினீங்கன்னா 10%. இதை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, இன்னொரு க்வெஸ்சனு, இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதில் லிண்டிமேன் எழுதணும், இங்கே லிண்டிமேனை விட்டுடணும். விட்டுட்டு ரெண்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பாயிண்ட்டை அப்படியே எழுதி வச்சிடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்ஸாம்பிள்னு போட்டு 10% லான்னு எழுதிடணும், ஃபினிஷ், ரைட்டா? இப்போ பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட் எனர்ஜி நான் என்ன பண்ணியிருக்கேன், அங்கே இருக்கிறது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கே தெரியுது, கரெக்டாக இல்லையா? இந்த பாயிண்ட்டை மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறணும். எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிசல்ட்ஸ் இந்த ரிடக்ஷன் ஆஃப் த ஃப்ரீ எனர்ஜி, ரைட்டா? ஃப்ரீ எனர்ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, கட்டிலா ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? கட்டிலா ஆற்றல்,
நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றலானது இன்னொரு ஆற்றலாக மாறுதல் அடையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கட்டிலா ஆற்றல் குறைகிறது. தமிழில் நான் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் கொடுக்கல, ஆனால் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் எழுதிக்கோங்க தயவு செஞ்சு. ரைட்டா, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா ஆற்றலானது ஒரு ஆற்றலிலிருந்து மற்றொரு ஆற்றலாக ஒரு ஆற்றலானது மற்றொரு ஆற்றலாக மாற்றப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கட்டிலா ஆற்றல் குறைக்கப்படுகிறது. ரைட்டா, ஆற்றலானது ஒரு ஆற்றலிலிருந்து மற்றொரு ஆற்றலாக மாற்றப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கட்டிலா ஆற்றல் குறைக்கப்படுகிறது. ரைட்டா, அதுதான் வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதுக்கப்புறம் இது அந்த 10% லாக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் எழுதிட்டு எக்ஸாம்பிள்னு போட்டு 10% லான்னு முடிச்சுருங்க. சிம்பிள், இது வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதி. சரி, முதல் விதி பார்ப்போமா? முதல் விதி நீங்கள் சின்ன கிளாஸ்லேருந்து படித்த விஷயந்தான். அதில் ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் சின்ன கிளாஸில் படித்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மொதல் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் நீங்கள் சேர்க்கணும். அது என்னது? எனர்ஜி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு அனதர் ஒன் சிஸ்டம். ஒரு சிஸ்டம்னா என்னது? பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம், நம்ம அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம். பிளான்ட்லேருந்து நமக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுதா? அப்போ பிளான்ட்டுங்கிற சிஸ்டம்லேருந்து நம்மக்கிட்ட நம்மனு ஒரு மனுஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமுக்கு ஆற்றல் வந்து மாற்றப்படுகிறது, அவ்வளோதான். ரைட்டா, ஒரு அமைப்பிலிருந்து மற்றொரு அமைப்புக்கு ஆற்றல் மாற்றப்படுகிறது. இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது. இன்னொரு பாயிண்ட் ரொம்ப ஈஸி, எனர்ஜி நெய்தர் கேன் பி கிரியேட்டட் நார் கேன் பி டெஸ்டாய்டு. ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு அனதர் ஒன் பிளான்ட், அனதர் ஒன் ஃபார்ம் இப்படின்னு போட்டு முடிச்சுருங்க. ஆற்றலை ஆக்குவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றலாம். இங்கே ஒரு வகை ரூ அப்படின்னு போட்டிருக்கணும், ரேன் போட்டால் தப்பு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா, சாரி. ஸோ அப்போ மொத்தம் மூன்று விதமான க்வெஷ்சன்ஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். அதில் ரெண்டு க்வெஷ்சன் ஒரே மாதிரி காப்பி பேஸ்ட்டு, இது வந்து மாட்டோம், இது வந்து நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே படித்தது. ரைட்டா, ஆனால் இந்த மூணும் இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ் நாட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.